हलो वीवर्स वनकम वेलकम टू आर एम क्रिएटर्स नाम इनकी पाकपो इंट्रस्टिंग केक रेसिपी पाकपो अद्कुमे नम चल उड़ीचरना मरकाम सब्सक्राइब पड़ूंगा लाइक पड़ूंगा शेयर पड़ूंगा नाम इनकी पाकपो ज़ीब्रा केक एपी पड़े पाक रोमे सिंपल मेतड एपी से पाकल वांग मैदा रे कप तयिर फ्रेशान तयिरा वन कप एकला सक्करे ओंर कप एन्ने रीफंड ऑयल हाफ कप बेकिंग पाउडर वन स्पून बेकिंग सोडा हाफ स्पून कोको पाउडर थ्री स्पून पाल वन कप தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம் ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் அதே மாதிரி ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ ஜீப்ரா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் ஒன் கப் ஃப்ரெஷ் திக் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒன்றரை கப் சர்க்கரை போட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி எல்லாமே மெஷர் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் இந்த சர்க்கரை வந்து நீங்கள் பவுடர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சக்கரையும் இந்த தயிரும் சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்க சக்கரை நல்லா கரையட்டும் இந்த தயிரோட நல்லா பீட் பண்ணி விடுங்க இத பாருங்க சக்கரையும் தயிரும் நல்லா mix ஆயிடுச்சு இப்போ இது கூட அரை கப் ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில ஆயில் போட்டதும் இன்னும் நல்லா mix பண்ணி விடுங்க நாம இது எவ்வளவு நல்லா mix பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து கேக் ரொம்ப சாஃப்ட்டா கிடைக்கும் அதனால இது நல்லா mix பண்ணி விடுங்க பபிள்ஸ் எதுவும் இல்லாம நல்லா mix பண்ணுங்க இந்த பாருங்க இது மூணு இன்கிரிடியன்ட்ஸும் நல்லா mix ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல இது கூட 2 கப் மைதா ஆட் பண்ணிக்கலாம் இந்த மைதா கூட 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ½ ஸ்பூன் பேக்கிங் சோடா இது ரெண்டும் இல்லனா ஈனோ 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க வீட்ல யூஸ் பண்ணுவோம்ல ஈனோ அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க பால் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் ஊத்தி இதுக்கு mix பண்ணனும் ஒரே அடியா ஊத்திடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பொறுமையா mix பண்ணி விடுங்க ஏன்னா நம்ம பால் ஃபர்ஸ்டே நம்ம ஊத்திட்டோம்னா கன்சிஸ்டன்சி மாறிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி mix பண்ணிக்கலாம் ரொம்ப லிக்விடா போயிடுச்சுனா கூட நம்ம கேக் பேக் ஆவறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால நம்ம கரெக்ட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி mix பண்ணிக்கங்க பபிள்ஸ் எதுவும் இல்லாம நல்லா mix பண்ணி விடுங்க இந்த பாருங்க இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இப்போதான் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம கவனிக்கணும் இப்போ நம்ம mix பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இது வந்து பாதி வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் நம்ம 2 கப் மைதா போட்டோம் இல்லீங்களா 1 கப் மெஷர்மென்ட் அளவுக்கு வேற பாத்திரத்துல ஊத்திக்கோங்க இப்போ இத நம்ம தனித்தனியா பிரிச்சாச்சு இப்போ இது கூட 3 ஸ்பூன் கோகோ பவுடர் போட்டுக்கலாம் இந்த கோகோ பவுடர் போட்டு இது கூட நல்லா mix பண்ணி விடுங்க சப்போஸ் கோகோ பவுடர் இல்ல அப்படின்றவங்க காபி பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த பாருங்க கொஞ்சம் திக்கா ஆயிடுச்சு அதனால இப்ப கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆட் பண்ணனும் ஏன்னா அப்பதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி வரும் அதனால நல்லா பொறுமையா பபிள்ஸ் இல்லாம நல்லா பீட் பண்ணி விடுங்க பால் வந்து காசி ஆற வச்ச பால் தான் இது பாருங்க பபிள்ஸ் எதுவும் இல்லாம
இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஆஃப். இன்னொரு ஆஃப் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்றவங்க பாதாம் எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எசன்ஸ் போட்டுட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம தனித்தனியாக வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் நெய் பட்டர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பட்டர் மெல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பட்டர் இல்லை அப்படின்றவங்க ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா கோட் ஆகட்டும். அந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இப்போது இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு லேயர் வந்து நம்ம வெனிலா எசன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு லேயர் போட்டுக்கலாம். லேயர்னால் ஃபுல்லாக கிடையாது, ஃபஸ்ட்டு அது ஒரு 2 ஸ்பூன் வர மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே கொக்கோ பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த ப்ராசஸை நம்ம மறுபடியும் பண்ணணும். கரெக்டாக அந்த கொக்கோ பவுடர் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே கவர் ஆகிற மாதிரி இது போட்டுக்கோங்க. அதுக்குள்ளேயே முடிகிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி விட்டு விட்டு நீங்கள் மேலே மேலே ஆட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த கேக்குக்கு இது தான் வந்து மெயின் ப்ராசஸ், அதனால் இது கொஞ்சம் பார்த்து மெதுவாக பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப்பாக மறுபடியும் இதே மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப ஈஸி தான், இந்த ப்ராசஸ் தான் கொஞ்சம் மெதுவாக பண்ணணும். இதே மாதிரி மறுபடியும் பண்ணி இப்போ இது ரெடி ஆயாச்சு. இப்போ இந்த பவுலை ஒரு 2 வாட்டி இந்த மாதிரி தட்டி விடுங்க, ஏன்னா உள்ளே ஏதாவது ஏர் பபுள்ஸ் இருந்தால் வெளியே வந்துடும். இப்போது ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக ஒரு லைன் மாதிரி போட்டு விடுங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் 1 லேயர் சால்ட்டு போட்டுருங்க. இந்த சால்ட் வந்து ஆல்ரெடி நம்ம பேக் பண்ண யூஸ் பண்ண சால்ட்டு தான். ஆல்ரெடி யூஸ் பண்ண சால்ட்டை ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மிக்ஸை இதில் நம்ம நடுவு சென்டராக வச்சுக்கலாம். இந்த சென்டராக வைக்கும் போது ஓரங்கள்லாம் எங்கேயும் டச் ஆகாத மாதிரி பார்த்து சென்டராக வைங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 30-35 மினிட்ஸ் இதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஞாபகம் வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். இப்போது 35 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பாருங்கள், இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், இதில் ஒட்டாமல் வந்திருக்கு. கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதுலேருந்து எடுத்துடலாம். இது எடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுடுவோம். அதுக்கப்புறமா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், ஓரங்கள்லாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பேக் ஆகிட்டு இப்போ திருப்பி போடுறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். உள்ள லேயர் எப்படி வந்திருக்கு பாருங்கள்.
இந்த பாருங்கள் உள்ளே லேயர் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு மெஷர்மெண்ட்டு தான் மெயின். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டு மாதிரியே நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கும் சாஃப்டான கேக் ரொம்ப சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். வெரி சிம்பிள் இன்க்ரீடியன்ஸோட சிம்பிளான ஒரு ஜீப்ரா கேக் எப்படி நம்ம வீட்டில் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.